வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஒன் பார்ட் மீல் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா வெஜிடபிள் புலாவ். அது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டக்குன்னு முடிச்சிடலாம். இது ஹார்ட்லி இதுக்கு வந்து 25 minutes to half an hour இது ரெடி ஆகிடும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் போட்டுக்கிறேன், 2 spoon எண்ணெய் விட்டுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது அனாசி மொக்கு, 2 துண்டம் பட்டை, மிளகு 1-5, கிராம்பு 1-4, ஏலக்காய் 2 நசுக்கினது, பேலீஃப் 2, 1/2 spoon ஜீரகம். இதில் இந்த மாதிரி 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து புலாவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட மாட்டேன், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ப்ளெயினாக இந்த மசாலாலாம் போட்டு மேலே வந்து கரம் மசாலா பொடி போட்டு தான் பண்ணுவேன். ஸோ இது நான் பொரிஞ்செடுத்து இதில் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கின 2 வெங்காயம், இதில் கேரட், பீன்ஸ், பட்டாணி, என்னென்னு கேட்டால் ரைஸ் குக்கர் கப்பால் 2 கப்பு பாஸ்மதி அரிசி ஒரு 5 to 10 minutes ஊறின்ருக்கு, அவ்வளோதான். ஜாஸ்தி நாளிலாம் நான் ஊற வைக்கலை, 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகலது. ஒரு தடவை வாஷ் பண்ணி தண்ணி கீழே கொட்டிடுவோம், 2வது தடவை தண்ணியில் இந்த மாதிரி சோக் பண்ணி வச்சுருவோம். கொஞ்சம் இதில் இருக்கிற தண்ணியெலாம் துவார வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி விடலாம். இந்த மாதிரி தனியாக இது பண்ணுறதே 1 கப்புக்கு 2 கப் தண்ணி விட்டுருங்கோ. நான் இதை வந்து பாலும் விட போகிறேன், இது 1/2 கப் பால் இருக்கு. ஒரு கப்பு 2, 3, 4 எனக்கு தெரியும், 4 கப்புக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது, நான் விட்டுடுறேன். அதை கரெக்டாக தண்ணியெலாம் மட்டும் கரெக்டாக விட்டேன்னா கரெக்டாக ஆகிடும். அது தேவையான உப்பு 1 1/4 teaspoon போட்டிருக்கேன், 1/4 teaspoon கரம் மசாலா பொடி, இதை அப்படியே மீடியம் ஹையில் வச்சு 20 minutes குக் பண்ணுங்கோ. அப்படி இல்லையா, இதை நான் வந்து வெறுமை இருக்கிற இந்த மாதிரி மூடியில் தான் டைட்டாக போட்டு மூடி குக் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறேன்னா இதே மாதிரி மீடியம் ஹையில் வச்சு 2 விசில், அப்புறம் சின்னதாக்கி 1 விசில் போகும். அதுவே ஜாஸ்தி எனக்கு கேட்டால 2 விசில் போகும், சரியாக இருக்கும். ஸோ இது 25 minutes கழிச்சு நம்ம பார்க்கலாம். இது 25 minutes ஆகிடுத்து, எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு. இது கொஞ்சம் நல்லா வெந்துடுத்து ஒலை போடணும் அது, அதனால் கொஞ்சம் நாளை விட்டுட்டு ஆற விட்டு நம்ம அப்படியே பரமாறிக்கலாம். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுத்து, ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பு. அரிசி வெந்துடுத்து, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். மேலே இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, இதுக்கு மேலே முந்திரி பருப்பு வேணும்னா உங்கள் இஷ்டம். ஆனால் பட் அது இப்படியே நீங்கள் அந்த குருபாவோட கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் அவ்வளோவா காரம்லாம் இருக்காது, இது வந்து கொஞ்சம் பிளாண்டாக மசாலா வாசனையோடு இருக்கும்.
நீங்கள் அந்த குருமாவோட தொட்டும் சாப்பிட்றதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆர் நீங்கள் இதோட கூட வார ஏதானு வேணும்னா தம் ஆலு அந்த மாதிரி எதாவது பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒன் பாட் மில் புலாவ் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு 25 minutes தான், எக்ஸாக்ட்லி 25th minute திறந்துட்டேன் நான். ஆயிடுத்து இது ரெடியாக. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.